திருஞான சம்பந்தரை பற்றி இங்கே தோழர்கள் பேசினார்கள். கிருபானந்த வாரியார் அவரை பற்றி ஆற்றிய உரை ஒன்றை நான் கேட்டேன் அண்மையில். அதிலே அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். திருஞான சம்பந்தரை ஈன்றெடுப்பதற்காக அவருடைய தாயும் தந்தையும் கடுந்தவம் இருந்தார்கள் என்று சொல்கிறார். என்ன கடுந்தவம், எதற்கு கடுந்தவம்? அன்றைக்கு இந்த மண்ணில் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த பரசமயங்களான, அவருடைய வார்த்தை பரசமயங்களான, சமணத்தையும் பௌத்தத்தையும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, சிதைக்க வேண்டும் என்பதற்காக, சமண மதத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் அவர்களுடைய சொல்லாடல், அவர்கள் இட்டு அழைக்கிற சொல்லாடல் பரசமயம். இந்த பறை சமயம் அல்ல, பரசமயம். பரசமயங்களான சமணத்தையும் பௌத்தத்தையும் வீழ்த்த வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே சிவபாத ஹிருதயர், அதுதான் திருஞான சம்பந்தருடைய தந்தையின் பெயர் சிவபாத ஹிருதயர், அவர் கோரிக்கை விடுக்கிறார். நாள்தோறும் துதிக்கிறார், அதாவது தொழுகிறார், வணங்குகிறார், சிவபெருமானிடத்தில் வேண்டுகிறார். அப்படி ஒரு நாள் அவருடைய தாயாரின் வயிற்றில் சம்பந்தர் கருவாகிறார், குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை 3 வயதாக இருக்கிற போது உடன் அழைத்து கொண்டு சீர்காழியிலே இருக்கிற ஒரு குளத்தில் குளிப்பதற்காக அவர் போகிறார். குழந்தையை கரையிலே, ஏரிக்கரையிலே, குளக்கரையிலே விட்டுவிட்டு அவர் குளத்திலே இறங்கி நீரிலே மூழ்கி மூழ்கி குளிக்கிறார். அப்படி நீரிலே மூழ்கிய போது திடீரென்று திருஞான சம்பந்தன் என்கிற அந்த சிறுவன் குளத்தை பார்க்கிறான், அப்பாவை காணவில்லை. நீரிலே மூழ்கிய போது பார்த்திருக்கிறான், காணவில்லை. உடனே அப்பாவை காணவில்லையே என்று அவனுக்கு அழுகை வருகிறது. அழுகிறவன் வந்து அப்பாவை பார்த்து, குளத்தை பார்த்து அழாமல் வானத்தை பார்த்து அழுகிறான். வானத்தை பார்த்து அழுதவுடனேயே அவனுக்கு காட்சி தருகிறார் சிவபெருமானும் பார்வதியும். எந்த தோற்றத்தில் என்றால் அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்தில் பாதி சிவபெருமானும் பாதி பார்வதியுமாக காட்சி தருகிறார்கள். அதிலே ஒரு செவியில் தோடு இருக்கிறது, தோடுடைய செவியன். அந்த சிவபெருமானும் பார்வதியும் இணைந்த தோற்றத்தில் காட்சி தந்த அவர்கள் அழுகிற திருஞான சம்பந்தத்திற்கு ஞானப்பால் ஊட்டியிருக்கிறார்கள். அந்த ஞானப்பாலை குடித்த திருஞான சம்பந்தன் குடித்த பாலை போக மிச்சத்தை மிச்சப்பாலோடு கீழே வைக்கிறான். குளத்திலிருந்து எழுந்து வருகிற சிவபாத இருதயர் தன் மகன் வாயில் பால் எச்சம் இருப்பதை பார்க்கிறார். கீழே இருக்கிற பால் பார்க்கிறார், அவருக்கு கோபம் வருகிறது. யாரிடம் நீ பால் வாங்கி சாப்பிட்டாய்? அவன் ஒருவேளை திருடனாயிருந்தாலும் இருக்கலாம், திருட்டு புத்தி உள்ளவனிடத்திலே பால் வாங்கி சாப்பிட்டால் உனக்கும் திருட்டு புத்தி தான் வரும் என்று அந்த திருஞான சம்பந்தனை அவர் கண்டிக்கிறார். அப்போது திருஞான சம்பந்தர் பாட ஆரம்பிக்கிறார். 3 வயது. ஆம், நீங்கள் சொல்வதைப் போல அவர் உள்ளம் கவர்ந்த கல்வன், அவனும் ஒரு திருடன் தான். அவன் அடையாளம் எப்படி இருந்ததென்றால், அவன் காதிலே ஒரு தோடு பார்த்தேன், தோடுடைய செவியன். இப்படி அவருடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற கிருபானந்த வாரியார் சொல்லுகிறார், இவர் பிறந்ததே எதற்காக என்றால் சைவ சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் அழிப்பதற்காக. அப்படித்தான் அவர் மதுரைக்கு போகிறார். அவர் பாடித்தான் 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொலை செய்கிறார்கள். கழுவில் ஏற்றுவது என்றால் காலை இருபுறமும் விரித்து ஆசன வாயிலே அந்த கூர்மையான கத்தி போன்ற எண்ணெய் வினை போன்றவற்றை தடவி இருக்கிற கூர்மையான ஆயுதத்தில் வைத்து அழுத்துகிற போது, அமுக்கி பிடிக்கிற போது அந்த கூர்மையான பகுதி வயிற்றை துளைத்து கொண்டு, நெஞ்சாங்குலையை துளைத்து கொண்டு மண்டை பகுதிக்கு வெளியே வந்து நிற்கும். அப்படியே கை கால்களை விரித்து கொண்டு அப்படியே அந்த சமணர்கள் துறவிகள் இறந்து போவார்கள். சாகர வரையில் அப்படியே இருக்க வேண்டும், செத்து போவார்கள். செத்த பிறகு காக்கைகளோ கழுகுகளோ வந்து கொத்தி தின்னும். இவ்வளவு கொடூரமான கொலைகளையே செய்திருக்கிறார்கள்.